வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஃபஹீம். வெல்கம் டு மை சேனல் ட்ரேட் வித் ஃபஹீம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆக்சுவலாக செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதீங்க, வந்து போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் வந்து போட்டு விட்றேன். இது வந்து பட்ஜெட் டே ஒரு வந்து செகண்டு பார்ட்டு, சரிங்களா? நான் நார்மலாக வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுப்பேன். சப்போஸ் அந்த ட்ரேடில் வந்து நான் ப்ராஃபிட் எடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ண, செகண்ட் ட்ரேட் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ அதில் வந்து ஒரு 30% நான் என்ன பண்ணுன்னா எஸ்எல் வச்சு நான் என்ன பண்ணுவோம், நான் எடுப்பேன், சரிங்களா? அந்த மாதிரி தான் இந்த ட்ரேடு நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது வந்து 41,500 நான் வந்து காலில் நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன். இது வந்து லாஸ் தான் காமிக்குது இப்போதைக்கு. ஒரு 2000 ரூபா இல்லை 1800 ரூபா அந்த மாதிரி லாஸ் தான் நான் வந்து புக் பண்ணிடுவேன். ஜாஸ்தியாக நான் வந்து லாஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று கொண்டு போகணும், சரிங்களா? ப்ராஃபிட் ஒன்ஸ் ப்ராஃபிட் ஆகிட்டிங்கன்னா மறுபடியும் ட்ரேட் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி டே வந்து ஹோல்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள் கைஸ், நான் வந்து லாஸ் தான் காமிக்குது. நம்ம ட்ரேட் எடுத்து கூட வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10 நிமிஷம் ஆச்சு, அப்போ கூட லாஸ் தான் காமிக்குது. பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது ப்ராஃபிட் காமிக்குதா இல்லை வந்து நம்ம வந்து லாஸ்ட்லேயே வந்து புக் பண்ணுறோமா. எப்போவுமே கைஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஆகிட்டு வச்சுக்கோங்களேன், முடிஞ்ச வரைக்கும் ட்ரேட் நீங்கள் எடுக்கலாம். ஒரு டே ஒரு லிமிட் வந்து அதை தாண்டக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 5000 ரூபா லிமிட் இருக்கா, லாஸ் லிமிட்டு, அந்த 5000 ரூபா லிமிட் வந்து தாண்டாதீங்க. அந்த 5000 ரூபா ஆச்சா அன்றைக்கே வந்து என்ன பண்ணுங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் வந்து பெனிஃபிட் ரொம்ப இருக்கும், சரிங்களா? பார்ப்போம் கைஸ், இன்றைக்கி வந்து லாஸ் ஆகுதா ப்ராஃபிட் ஆகுதா சொல்லி. நம்ம வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். இதுதவிர நான் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து காஸ்ட் வந்துச்சு பாருங்கள் இப்போது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸு செல்லிங்கில் வந்து பொறுத்தவரைக்கும் மோர் வந்து அட்வான்டேஜு. மார்க்கெட் வந்து சைட்வைஸ் போனால் கூட வந்து நம்ம வந்து லாஸ் பண்ண மாட்டோம், ஒரே தின்னா கூட நம்ம வந்து லாஸ் பண்ண மாட்டோம், சரிங்களா? இதுதான் வந்து இருக்கிறதுல பெனிஃபிட்டு. பாருங்கள், நம்ம வந்து ஒரு 1800 ரூபா வந்து லாஸ் காமிச்சிக்கோ நம்ம செகண்ட் ட்ரேடு. அந்த லாஸும் வந்து இப்போ கவர் ஆகி ஒரு 200 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும் பாருங்கள். அதனால தான் வந்து எப்பவுமே வந்து பையிங் சைடில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப லாஸ் பண்ணுவாங்க. 100-99 பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க, அதுவும் வந்து பயர்ஸ் தான் இருப்பாங்க தெரிஞ்ச வரைக்கும். செல்லர் வந்து லாஸ் அவ்வளோ சீக்கிரம் சென்சர் வந்து லாஸ் வந்து புக் பண்ண மாட்டாங்க. எதனாலனா வந்து மார்க்கெட்டில் வந்து சைட்வைஸ் ஆச்சுருச்சிங்களேன், டைம் வந்து ஆப்ஷன் டீகே ஆகும், அது வந்து செல்லிங் சைடில் வந்து டீகே ஆகாது. அதுதான் ஒரு அட்வான்டேஜ். கைஸ், இப்போ நான் வந்து ட்ரையல் பண்ணிட்டேன், ட்ரையல் பண்ணி நான் வந்து காஸ்ட்டில் வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்போர்ட் கொடுங்க, சரிங்களா? உங்கள் சப்போர்ட்டில் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து நான் 1K நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். சேனலை வந்து ஓப்பன் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து 20 டேஸ் தான் ஆச்சு, 1K நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். கைஸ், இப்போது ஒரு மொமெண்டம் கொடுக்க போகுது மார்க்கெட்டு, பாருங்கள். அப்பர் டவுன் சைடில் பார்ப்போம் நம்ம புக் பண்ணுறோமோ இல்லையா சொல்லி. கைஸ் பாருங்கள், நம்ம பெற்ற மாதிரி ஃபேவர் போகுது மார்க்கெட்டு. நான் வந்து 1:1 தான் புக் பண்ண போகிறேன், ஜாஸ்தியாக நான் வந்து எதுவும் பார்க்க மாட்டேன். இதனால தான் வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து பட்ஜெட் என்னன்னா மேலே கீழே போவோம். நம்ம வந்து 2000 ரூபா லாஸ் பண்ணதுலேருந்து 1000 ரூபா லாஸ் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.